எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் லேட்டஸ்டான அப்டேட் தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, கடந்த 20 வருஷமாக இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏசியா காண்டினென்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, முகேஷ் அம்பானிக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் இப்போ முகேஷ் அம்பானிக்கு பெரிய காம்படிட்டராக வந்திருக்கிறது இந்த கௌதம் அதானி. ஏசியாவோட ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்த முகேஷ் அம்பானியை இப்போ கௌதம் அதானி ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா பில்லியனர் கௌதம் அதானி தன்னுடைய ஸ்மாலஸ்ட் பிசினஸ் யூனிட்டை இப்போ மிகப்பெரிய டிரேடிங் யூனிட்டா மாத்திட்டாரு. இப்போதைக்கு இவருக்கு கீழே போர்ட்ஸ், மைன்ஸ், கிரீன் எனர்ஜி இருக்குது. இப்போ இவர் தான் ஏசியாஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன். கௌதம் அதானி முகேஷ் அம்பானியே ஓவர்டேக் பண்ணிட்டாரு. முகேஷ் அம்பானியோட நெட்வொர்த் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 87.9 பில்லியன் US டாலரா இருக்கு. ஆனா கௌதம் அதானியோட நெட்வொர்த் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 88.5 பில்லியன் டாலரா இருக்குது. முகேஷ் அம்பானியை விட 600 மில்லியன் டாலர் அதிகமா நெட்வொர்த் வேல்யூ வச்சிருக்காரு நம்ம கௌதம் அதானி. இந்த நெட்வொர்த் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல இவர்களுடைய லிஸ்டட் கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவை வச்சு தான் இந்த நெட்வொர்க் வேல்யூ கால்குலேட் பண்றாங்க. கௌதம் அதானி இந்த 2022 மட்டும் 12 பில்லியன் US டாலரை சம்பாதிச்சிருக்காரு. இவரு தான் இந்த வருஷத்தோட வெல்த் கெய்னர் அப்படின்னு சொல்றாங்க. கௌதம் அதானியோட ஷேர் எல்லாமே 600% அதிகமா இருக்கு. இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கௌதம் அதானியோட ஷேர் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஆயிருக்குன்னு. இந்த ரெட், ஒயிட், ப்ளூ லைன்ஸ் எல்லாமே அதானிக்கு கீழே இயங்குற அதானி கேஸ், அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன் எனர்ஜியோட ப்ராஃபிட் வேல்யூஸ் தான். இப்போ அதானி கம்பெனி ப்ராஃபிட் ஷேரை பத்தி பார்ப்போம். ரிலேட்டடான எல்லா பிசினஸ் ஷேரையும் மேக்ஸிமம் கௌதம் அதானியே வச்சிருக்காரு. அதனால தான் அதானியால 12 பில்லியன் US டாலரை ப்ராஃபிட்ட கெயின் பண்ண முடிஞ்சிச்சு இந்த 2022ல. இந்த 2022 வந்து வெறும் 1.5 மாசம் தான் ஆகுது. இந்த 1.5 மாசத்துல அதானி 12 பில்லியன் US டாலர் ப்ராஃபிட் கெயின் பண்ணிருக்காரு. அதானியோட கிரீன் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்க்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ உள்ள பிஜேபி கவர்மெண்டும் இந்த கிரீன் ஹவுஸ் எனர்ஜிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா 2070 இந்தியாவோட கார்பன் நெட் வேல்யூவை ஜீரோவா ஆக்கணும். இதனால தான் இந்த கிரீன் ஹவுஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான எல்லா பிசினஸ் யூனிட்லயும் அதானி பிரசன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி 2020 முகேஷ் அம்பானியும் இந்த ஆயில் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில டெக்னாலஜி ஃபீல்டில் ஏகப்பட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அதனால தான் ஃபேஸ்புக், கூகுள் எல்லாமே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அம்பானியா அதானியான்னு பார்க்கும்போது அதானி தான் 2020 அதிகமாக ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கௌதம் அதானி ஃபோசில் ஃபியூல்ஸ் அதாவது நேச்சுரல் ஃபியூல்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால தான் ரினவபிள் எனர்ஜி, ஏர்போர்ட், டேட்டா சென்டர், டிஃபென்ஸ் கான்ட்ராக்டிங் எல்லாமே அதானிக்கு கிடைக்கும். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் லாங் டர்ம் எக்கனாமிக் கோல்ஸ்க்கு அதிகமா பிரையாரிட்டிஸ் கொடுக்கிறதுனால எல்லா ஃபாசில் ஃபியூல்ஸ் ஃபீல்டுலயும் அதானியோட பிரசன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கௌதம் அதானி ரைட் டைம்ல பிசினஸ் செக்டர் வந்ததும் அவங்களுக்கு கிடைச்ச இன்வெஸ்டர் தான் முக்கிய காரணம் அதானி குரூப் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு. அதனாலதான் கௌதம் அதானி இப்போ ஏசியாவோட ரிச்சஸ்ட் பர்சனா வந்திருக்காருன்னு. ஃபாசில் ஃபியூல்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி மேல முகேஷ் அம்பானியும் சரி, கௌதம் அதானியும் சரி, ரெண்டு பேருமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. முகேஷ் அம்பானி 3 இயர்ஸ்க்கு ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னா, 3 வருஷத்துக்குள்ள 10 பில்லியன் US டாலரை முதலீடு பண்ணணும் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் மேல. அதே இத டோட்டலா பாத்தீங்கன்னா 76 பில்லியன் US டாலரை முதலீடு பண்ணணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அதானியும் 2030 70 பில்லியன் US டாலரை இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி உலகத்திலேயே மிகப்பெரிய ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூசரா வரணும்னு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதனால தான் எல்லா மல்டிநேஷனல் கம்பெனியும் இந்த அதானி குரூப் மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், பிரான்ஸோட பிரெஞ்ச் ஆயில் ஜெயிண்ட் கம்பெனி அதானியோட கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஷேரை 20% வாங்கியிருக்காங்க. அது கூடவே அதானியோட சோலார் அசெட்ஸ் 50% ஷேரையும் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது, மார்ச் 2021 வர்பர்க் கம்பெனி இந்த அதானி குரூப்ல 110 மில்லியன் US டாலரை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக கௌதம் அதானி
இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டரை 2025 எட்டு மடங்கு அதிகமாக்கணும்னு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. கௌதம் அதானி அவருடைய பிசினஸ் ஸ்கேல ரொம்ப ஹை லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள், 3 இயர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணல இந்தியாவோட ஏர்போர்ட்டை கௌதம் அதானி வாங்கியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், இந்தியன் கவர்மெண்ட் லீஸ்டுக்கு ஏர்போர்ட்டை அதானி கிட்ட கொடுத்துருக்கிறது. கிட்டத்தட்ட 25% ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஏர்போர்ட் டிராஃபிக்கை அதானி கீழே தான் வச்சிருக்காங்க. இந்தியா தான் ஏர் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுல மிகப்பெரிய நாடாக இருக்குது. இதோட 25% ஷேரை மட்டுமே நம்ம அதானி வச்சிருக்காரு. இதனால தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் ஆப்ரேட்டராக நம்ம அதானி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவர் ஜென்ரேஷன், சிட்டி கேஸ் ரீட்டெய்லர் ஃபீல்டுலையும் நம்ம அதானி தான் டாப்பில் இருக்குது. இப்போ அதானியோட ஹிஸ்டரியை பற்றி பார்த்துடலாம். 1970 அதானி மும்பையில் இருக்கிற டைமண்ட் இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு கை கொடுக்கல. அதனால 1980 அவங்க சொந்த ஊரான குஜராத்துக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து அவருடைய பிரதர்ஸ் கம்பெனியான பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியை எடுத்து நடத்துகிறாங்க. ஃபைனலாக 1988 இந்த அதானி என்டர்பிரைஸை எக்ஸ்டாப்ளிஷும் பண்ணுறாங்க. இப்போ கௌதம் அதானி பிஜேபி கவர்மெண்ட் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக நடந்த லோக்சபா மீட்டிங்கில் ராகுல் காந்திக்கும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜிக்குள்ள ஏகப்பட்ட காரசாரமான விவாதம் நடந்துச்சு. நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்துச்சு. அது என்னன்னா, முகேஷ் அம்பானி மறுபடியும் இந்த அதானியை ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னு. அது எப்படின்னா, மார்க்கெட் ஷேர்ல அவருடைய நெட்ஒர்க் வேல்யூவை வச்சு தான். இனிமே ஃபியூச்சர்ல இவங்களுக்குள்ளதான் ஏகப்பட்ட போட்டியா இருக்கும், யாரு டாப்ல வரான்னு பார்ப்போம் யாரு வரான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.